எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை கோரிய வழக்கை மேல்முறையீட்டு வழக்குடன் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் தமிழ் வழியில் அர்ச்சகராக பயின்று தற்போது திருவண்ணாமலை கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் அரங்கநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவொன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கரூர் மாவட்டம் தேரூர் சத்துகுரு சதாசிவ பிரம்மேந்திராள் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் அவர்கள் உண்ட இழையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யவும் தனி நீதிபதி அனுமதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 2015 முதல் தற்போது வரை இதுபோல பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யும் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை எனவும், ஆனால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடி பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்றுவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்று தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்குமாறும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக கரூர் மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.